உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து முகப்பருவுக்கான மூலிகை மருத்துவம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முகப்பருவு வந்துடுது. முகப்பருவு வந்தால் கருப்பு நிறமாக இருக்குது, அதை பார்க்கவே வந்து சகிக்கலை. சும்மா அதை பிச்சு 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 அந்த இடம் முழுவதும் கண்ணை முழுவதும் ரத்தம் வந்து அந்த இடம் பள்ளம் விழுந்து பார்க்கவே வந்து அந்த பள்ளம்பள்ளமாக வந்துடுது. அந்த நிலைக்கு ஆயிடுறாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க கையை வச்சுட்டு, ஏன்னா அது இருக்கிற முகப்பருவை வந்து தேய்ச்சி தேய்ச்சி முகம் பூரா வீக்கமாயிடும். பார்க்கும்போதே முகம் வந்து கொஞ்சம் வீக்கமாகவே இருந்து பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு முகப்பருவு வந்ததை அப்படியே வந்து மறைக்கணும். அந்த முள் முள் மாதிரி இருக்கும், அந்த முள்ளெல்லாம் போக்குறதுக்கு வேண்டி தான் இந்த காரை முள், இந்த காரை முள்ளை வந்து பயன்படுத்துகிறது. வந்து மலைப்பகுதியில் ஒரு நல்ல காட்டுப்பகுதிகளில் வேலிகளில் ஊண்டுவாங்க. இந்த அற்புதமான ஒரு மருந்து இது. இதனுடைய இலைகளை பயன்படுத்தலாம். இதனுடைய இலைகளை பயன்படுத்தும் போது அற்புதமாக முகத்தை வந்து நல்ல வழுவழுன்னு வச்சுருக்கோம். இது வந்து நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கொண்டு வரும்போது அது வந்து காய ஆரம்பிச்சிடும். அந்த பக்குவத்தில் கொண்டு வரணும்னா இலைகள் உதிராமல் இருக்கா தான் நிழல் காய்ச்சல் போட்டதால் இலைகள் அப்படியே இந்த முள்ளிலே இருக்கும். இந்த இலைகளை பயன்படுத்தும் போது முகத்தில் உள்ள அந்த கரும்புள்ளிகள், கருப்பாக இருக்கிற முகத்தழும்புகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதோடு இல்லாமல் முகத்துக்கு போடுற மஞ்சள், இதை இந்த குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க. இந்த முகத்துக்கு போடுற மஞ்சளை நல்லா உரசி போடணும் முகத்துக்கு. இன்றைக்கி எந்த பெண்ணும் வந்து இந்த முகத்துக்கு மஞ்சள் போடுறதே கிடையாது. மஞ்சள் போடலைன்னா என்ன நடக்கும், மீசை முளைக்க ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு மீசை முளைக்கிறதுக்கு காரணமே இந்த முகத்துக்கு மஞ்சள் போடாததால் தான். மஞ்சள் போட்டால் தான் முகத்தில் வந்து மீசை வளராமல் இருக்கும். மீசை வளராமல் இருந்தால் தான் அந்த உடலில் சுரக்கிற சுரப்பிகள், ஆண் தன்மை உள்ள சுரப்பிகள் சுரக்காமல் இருக்கும். மஞ்சள் போடாமல் இருந்தால் ஆண் தன்மை உள்ள சுரப்பிகள் சுரந்து அவங்களுக்கு வந்து ஆணுக்குண்டான ஒரு அதிகாரமும் அந்த ஒரு இதுவும் இருக்கும், ஆண் தன்மையும் இருக்கும். அப்போ வந்து கருத்தரிக்கிறது கஷ்டம், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், குரல் வளம் கெட்டு போகும். ஆண் தன்மை இருந்தனாலே குரல் வளம் வந்து பெண் குரல் மாதிரி ஆண் குரலாக மாற ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. மஞ்சள் பூசினாலே அந்த சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து அந்த அந்த நாணம் அந்த வெக்கம்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து தன்னால் வரும். இதெல்லாம் வந்தாலே கர்ப்பப்பை நல்லாயிருக்கும். அந்த அச்சப்படலைனாலே வேறொரு சுரப்பி உள்ளே சுரக்க ஆரம்பித்து ஆண் தன்மையை வந்து கூட்ட ஆரம்பிச்சிடும், பெண் தன்மையை குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ முகத்துக்கு மஞ்சள், கை காலுக்கு மஞ்சள் போட்டு வந்தாங்கனாலே அந்த வாசம் படப்பட கர்ப்பப்பை நல்லாயிருக்கும், முகம் அழகாக இருக்கும், அந்த முகத்தில் வந்து ஒரு வசீகரம் இருக்கும். அந்த பெண்கள் இன்றைக்கி பாடுற எல்லாமே வந்து ஏதாவது மருந்து மாதிரி ஏதாவது டீப்பில் கொடுத்தா எடுத்து தடவிக்கிறோம், நாங்கள் அவசர அவசரமாக ஓடுறோன்னு. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா அந்த முக அலங்காரம் செய்கிறதுல 3 மணி நேரம் முக அலங்காரம் செய்கிறாங்க. இந்த மஞ்சளை அரைச்சி போட 5 நிமிஷம்தான் ஆகும். இவங்க போய் அந்த இதில் பியூட்டி பார்லரில் போய் உக்காந்தாங்கன்னா 3 மணி நேரம் என்னத்தை போட்டு தைக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த முகம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இது இல்லை. ஆனால் மஞ்சள் போட்டாங்கன்னா அழகாக இருக்கும். அந்த முடியெல்லாம் தன்னாலேயே கொட்டிடும், தேவையில்லாத முடிகள் வளராது பெண்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் முகம். அதனால் இந்த மஞ்சளை சேர்க்குறோம். கசகசா, இந்த கசகசா எதுக்கு சேர்க்குறோம்னா இந்த கசகசாவை பயன்படுத்தும் போது முகத்தில் உள்ள பள்ளங்கள் வந்து சரியாகும். முகத்தில் வந்து எங்கெங்கே பருவை பிச்சு விட்டாங்களோ அந்த கட்டி மாதிரி இருக்கிறத பிச்சு விட்டவங்களுக்கு இந்த அந்த பள்ளங்களை வந்து மேவறதுக்கு கசகசா பயன்படும். ஏன்னா இந்த கசகசாவினுடைய பால் அரைச்சி தடவும் போது காயமே ஆற ஆரம்பிச்சிடும். முகத்தில் அதிக அளவு ரணம் இருந்துச்சுன்னா அந்த ரணத்தை போக்குறதுக்கு ரோஜாப்பூ. ஏன்னா நம்ம அதை இதை போட்டு தேய்ச்சி 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 முகப்பருவை போக்குறேன்னு சொல்லி புண்ணாக்கிட்டே இருப்பாங்க. அந்த புண்ணுங்களை ஆத்துறதுக்கு ரோஜா, இந்த ரோஜாவை பயன்படுத்தி இதோட சேர்த்து பயன்படுத்தும் போது நம்ம வந்து இந்த பால், நாட்டு மாட்டு பால் இல்லைனா ஆட்டு பால் பயன்படுத்தலாம். நாட்டு மாட்டு பால் தான் இப்போ நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். இந்த நாட்டு மாட்டு பாலை பயன்படுத்தும் போது முகம் வந்து மின்ன ஆரம்பிச்சிடும், உடலினுடைய நிறமே மாற ஆரம்பிச்சிடும். அந்த முக அழகை கூட்டுறதுக்கும் முகப்பருவை கரைய வைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த முள்ளுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும். கார இலை, கார முள்ளுன்னு சொல்லுவோம். இது காரத்தன்மை, முகத்தில் வந்து காரத்தன்மையாக இருந்து கருப்பு நிறமாக இருக்கும் அந்த முகமே. அந்த காரத்தன்மையை எடுக்கிறதுக்கும் இது வந்து நல்லா பயன்படும். இது வந்து 1 கிராம் அளவு எடுத்திருக்கோம் கார இலை. இந்த கார இலையை பயன்படுத்தும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பனியனெல்லாம் போட்டால் பனியனெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு நிறமாக வந்துடும் இந்த அக்கள்கிட்டலாம். ஏன்னா அந்த உடலில் வந்து அந்த காரத்தன்மை வெளியேறும், அந்த காரத்தன்மை முகத்துலேயும் அவங்களுக்கு வரும். அந்த முகத்தில் வர்றதை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதை நம்ம வந்து அந்த இடத்துலையும் போட்டாலும் அங்கே இருக்கிற அந்த வேர்வையும் அந்த காரத்தன்மை எடுக்கிறதுக்கு தான் அந்த கார இலையை பயன்படுத்துகிறோம். அதோட கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ரோஜா இதழ் முழுசாக ஒன்று சேர்த்துக்கிறோம்.
இந்த பன்னீர் ரோஸ் கிடைச்சதுனாக்கா அது நல்லா வலுவலுன்னு அரைச்சிடலாம். அதே நேரத்தில் முகத்தில் நல்லா ஒரு பளபளப்பு தன்மை கிடைக்கும். இதெல்லாம் மொத்தமாக அரைச்சி எடுத்து ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டுப்பாலில் கலந்து நம்ம முகத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் கழித்து அதை முகத்தை கழுவிட்டு வந்தீங்கனாக்கா அந்த முகப்பருக்கள் வந்து கருப்பு நிறமாக இருக்கும், பள்ளம் பள்ளமாக இருக்கும், குழியாக இருக்கும், ரொம்ப புண்ணாக்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு இந்த காரமுள் கார செடி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமப்புறத்தில் வேலிக்காக இருக்கும், இயற்கையாகவே அது வந்து முளைச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் அடையாளம் பார்க்கணுன்னாக்கா வேலியில் வந்து கிடைக்கும். வேலியும் சும்மா ஓரமாக தோட்ட வாய்க்கால் வரப்பு அப்படின்னு சொல்லுவோமே ஓடை அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது இயற்கையாகவே வந்து முளைச்சிருக்கும். இதை வந்து நம்ம பறித்து செடியெலாம் நட்டியெல்லாம் வைக்க முடியாது. அப்போ அதிலேருந்து கிடைக்கிற இந்த அடையாளம் பார்த்துக்கணும்னாக்கா இந்த முள் வந்து காரமுள் காரஞ்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கிடைச்சதுனாக்கா இலையை பறிச்சுட்டு போய் எனல் காய்ச்சல் போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா இது கூட வந்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் இந்த இலையை எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்கனாக்கா அல்லது வந்து எனல் காய்ச்சல் போட்டு வச்சு பொடியாகவும் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு அப்படின்றக்கிறப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா, ஒரு ரோஜா இதில் மஞ்சள் வந்து நம்ம அரை ஸ்பூன் சேர்க்க போகிறோம், கூட சேர்த்துக்கிற போகிறோம். அந்த நல்ல கூலாக நம்ம முகத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து இதெல்லாம் அரைச்சி அதை முகத்தில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் கழுவிட்டீங்கனாக்கா அந்த முகம் கழுவுறப்போ வந்து நீங்கள் சோப்பு போட்டு கழுவ வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கிற ரசாயனமே வந்து இன்னும் வந்து புண்ணாக இருந்ததுனாக்கா புண்ணாக்கும் அந்த பள்ளங்களெல்லாம் வந்து மேவுறதுக்கு வந்து அந்த புண்ணை வந்து பெரிதும் வந்து புண்ணாக்கிட்டுருக்கும். அப்போ கலர் வந்து மாற்றமாகும். அதனால் வந்து பாசிப்பயிர் பொடி, சீயக்காத்தூள் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து இந்த முகத்தில் அந்த கூலை போட்டுட்டு கழுவுறப்போ நீங்கள் முதல்ல எவ்வளவு ஒரு கருப்புத்தன்மையோ அல்லது புண்ணோ வடுவோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது மாறிக்கிட்டே வர்றதுக்கு இது வந்து சிறந்த ஒரு முக பூச்சு. பால் வந்து தேவைக்கு ஏற்ப அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஏதுவாக நம்ம சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் வந்து ஒரே ஒரு ஒரு சிட்டிகை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சிட்டிகை அளவுக்கு போடுறப்போ வந்து அது முகத்தில் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த பருவினுடைய பள்ளங்கள் மேவுறதுக்கும் நேரத்தை கொண்டு வர்றதுக்கும் புண்ணை ஆற்றுறதுக்கும் முகத்தில் சில கிருமிகள்லாம் இருந்துட்டு சாகாமல் இருக்கும். அப்போ அரிச்சுக்கிட்டே இருக்கும், அதை சுரண்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, முள்ளு முள்ளாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பருக்களை வந்து அவங்க கிள்ளி விடுறப்போ உள்ளேருந்து வேர் மாதிரி கிழங்கு மாதிரி அப்படியே முள்ளுமுள்ளாக வரும். அந்த இதெல்லாம் வந்து கிருமிகள் இருக்கிறதுனால தான் அந்த வேர்காலெல்லாம் வந்து முடியினுடைய வேர்காலை சாக வைக்கும். அந்த பொக்குளங்கள் அதிக சூடாக வந்துட்டு இருக்க முகத்துக்கு தேவையில்லாத கொழுப்பு சத்து எண்ணெய் சத்துலாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த பருக்கள் வந்து அதிகமாக வரும். அதை தயவு செஞ்சு நீங்கள் கிள்ளி விட வேண்டாம். கிள்ளி விட்டீங்கனாக்கமேவும் அது புண்ணாயிரும், அந்த கிருமிகள் மேலும் மேலும் பரவி அதிகமாக தான் பருக்கள் வந்துக்கிட்டு இருக்கும். வந்தாக்க நீங்கள் அதை பருவத்தில் வர்றது ஒன்று, அந்த உணவுகளும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து மென்மையான முகத்தில் தான் வந்து அந்த இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இதை போட்டுட்டோம்னாக்கா நாம் சீக்கிரமாகவே அந்த பருக்கள் வராது. அந்த முள்ளு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கிள்ளி விடாமல் இருந்துட்டோம்னாக்கா இதை போட்டுட்டு வர்றப்ப தானாகவே உதிர்ந்துடும், முகத்தில் வந்து நல்ல ஒரு பளவளப்பு தன்மை அழகான நிறம் கொடுக்கும். அதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. முகப்பருவு வந்து 15 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வர முகப்பருவாக இருந்ததுன்னா இது போட்டால் ரொம்ப சீக்கிரமாக சரியாக வரும். ஏன்னா இதை காரமுள் அதனுடைய காரத்தன்மை முகத்தில் வந்து காரத்தன்மை வந்து வெளியாகும்போது கருப்பு நிறமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முகமே வந்து கரேல் ஆகியிருக்கும். அந்த கரையில் இருக்கிறதையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும். முகத்தை வந்து இருக்கிற நேரத்தை அப்படியே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்துக்கு மஞ்சள் சேர்த்துருக்கோம். இந்த மஞ்சள் பொடியை வந்து ஒரு சிட்டிக்கை தான் சேர்த்துருக்கோம். ரோஜாப்பூ ஒரு ரோஜாப்பூ சேர்த்துருக்கோம். அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருக்கோம். தேவைக்கேற்ப பால் சேர்த்துக்கலாம்.
இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கூழ் அரைக்கணும். இதை வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் அரைச்சி எடுத்திருக்கேன். இருந்தாலும் நல்லா வந்து கூழ் அரைக்கும் போது அந்த இலைகளில் வந்து நல்லா இடித்து இது பண்ணிக்கலாம். நான் பச்சை இலையாக போட்டு அரைச்சிக்கிறேனா. இந்த காரமுள் அடையாளம் பார்த்துக்குங்க. இந்த முள் வந்து ரொம்ப அற்புதமான மருந்து. அதில் இருக்க இலை அதோட அற்புதமான மருந்து. அந்த வேர்களை பயன்படுத்த வேண்டாம். வேர்களை எந்த ஒரு வேரையும் வெட்ட வேண்டாம். வேர் வெட்டுறதுனா எப்படி ஆண்களுக்கு வந்து இன்றைக்கி வேர் வெட்டுறாங்கன்னு சொல்லி ஆண்களுக்கு வந்து அணுக்கள் இல்லாமல் பண்ணாங்க, அதே மாதிரி செடிகளினுடைய வேர்களை வெட்டவே கூடாது. ஏன்னா அந்த வர்க்கத்தை நம்ம அழிக்கக்கூடாது. நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு இது பயன்படணும். எல்லா மூலிகைகளும் நமக்கு வந்து தங்கம். நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு வனத்துறையிலேருந்து வந்து ஒருத்தர் கேட்டார், எது எதுங்க அவங்களுக்கு மூலிகை, எனக்கு மலையில் இருக்கிற அத்தனையுமே தங்கந்தேன், தரையில் இருக்கிற அத்தனையுமே பச்சையாக தர்றது எல்லாமே தங்கந்தேன். அதனால் நமக்கு வந்து பச்சையாக தர்றது எதையுமே யாருக்குமே வீணாக அடுத்த நாட்டுக்கு கேட்குறாங்கன்னு கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா அது நம்ம நாட்டுக்கே பயன்பட வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி 100,000 கோடிக்கு வாங்குறாங்கன்னா எத்தனை கோடிக்கு அதை விற்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது இந்த ரோஜா இதெல்லாம் சேர்த்து முகத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்த முகம் அழகாக இருக்கும். முக அழகு கூடுறதுக்கும் முகத்தில் உள்ள பருக்கள் களையிறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you.